தலித் இலக்கிய வரலாறுகளை மீட்டெடுக்கும் பணியில் நீலம் பதிப்பகத்தின் ஆசிரியராகவும் சமகால சமூக அரசியலை அணுகுவதில் எழுத்தாளராகவும் திகழ்கிறார். மேல்பாதி ஆவணப்படத்தின் இயக்குனர் எழுத்தாளர் வாசுகி பாசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் மேல்பாதி ஆவணப்படத்தின் குழுவையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நான் வந்து வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு இது வந்து நீல புக்ஸில் வந்து நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் யூடியூப்பில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது ஜெர்மனியுடைய கோட்டிங்கன் யூனிவர்சிட்டியில் இதை வந்து லாஸ்ட் டிசம்பர் வந்து இதை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன், ஒரு 3 டேஸ் கான்ஃபரன்ஸில் இதை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என் லைஃப்பில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரின்னு ஒன்று இது மாதிரி ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணோம் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. எனக்கு அதில் ஒரு பெரிய சினிமா மீதோ இந்த இந்த துறை மீது எனக்கு ஒரு பெரிய அது உள்ளே வரணும்னு பெரிய வேட்கையெல்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த மேல்பாதி இஷ்யூ நடந்தப்போ எனக்கு என்னென்னா தலித்துகளுடைய சிவில் போராட்டம் வந்து ரொம்ப வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. பல பல வேலைகளில் பல சூழலெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி கோயில் இஷ்யூ பிரச்சனை அப்படின்னா பொலிட்டிக்கலாக ஒரு பிரச்சனை. இப்போ மேலவளவில் முருகேசனை வந்து ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். அவர் ஒரு தலித்து ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறான்றதுக்காகவே கார்னர் செய்யப்பட்டு அவர் அப்போது சிஎம்மாக இருந்த கலைஞர்கிட்ட போய் லெட்டரெல்லாம் கொடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கொடுத்து அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி மேலவளவ முருகேசன் வந்து கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்படுவார்னு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஆரை போட்டு நிதானமாக அவரை வெட்டி சாகடிச்சாங்க. அவருடைய மெயின் ரோட்டில் அவருடைய தலையை எடுத்தாங்க. ஒரு பனைமரம் தான் ஒரு சாட்சியாக இருக்குது அந்த மேலவளவனுடைய மெயின் ரோட்டில். இது மாதிரி தலித்துகளுடைய சிவில் பிரச்சனைகளுக்காக நிறைய இருக்குது. இது அப்போது இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் போய் அட்ரஸ் பண்ணுறதுன்றது ஒரு கட்டுரை எழுதலாம் அல்லது வந்து எல்லாத்தையும் சேகரித்து ஒரு புத்தகம் எழுதலாம். இது பதிவு செய்ய வேண்டியது எழுத்தாளர்களுடைய வேலை. அதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறன்றப்ப எனக்கு ரொம்ப ஒரு சோர்வாயிடும். இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து எந்த தலித் இஷ்யூ பேசப்படுது, எந்த தலித் இஷ்யூ வந்து மௌனமாக கடந்து போகப்படுதுன்றதுக்கு பின்னால் நிறையா அரசியல் இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வெளியில் வந்து இப்போ வேங்க வயல் அப்படின்னா இப்போ வேங்க வயல் போட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு 3 நாள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அதை விட மோசமான ஒரு குரூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் நம்ம அதை பேசாமல் கூட கடந்து போயிருப்போம். அப்போது எந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம், எந்த விஷயத்தை நம்ம பேசல, இந்த ஒரு இது இருக்குல்ல, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு. எனக்கு ஆக்சுவலாக யாராவது வந்து ஒரு தலித்து வெட்டி கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நாள் ராத்திரி என்னடா இது தொடர்ச்சியாக இப்படி நடந்துகிட்டே இருக்கேன்னு அந்த இன்சிடென்ட் பயங்கரமாக என்னை தொந்தரவுப்படுத்தியிருந்தா கூட அது குறித்து பொதுவெளியில் பேசுறது, திரும்ப கண்டன கொள்ளப்படுறது, திரும்ப ஒரு கற்ற ஒரு டயர்டு, இது தலித்துகளுக்கு ஒரு டயர்டிங் ப்ராசஸ் இது. ஆக்சுவலாக எவ்வளோ கொலைகளுக்கு தான் நீங்கள் ஹேஷ்டாக் போட்டுட்ருப்பீங்க, தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. நம்ம ஹேஷ்டாக் போகிறதுனால எந்த கொலையும் இங்கே நடக்காமல் இல்லை, எந்த கேஸ்ட் வயலன்ஸும் இங்கே நடக்கிறது நிப்பாட்டில்லை. அப்போது எனக்கு நான் என்ன விழுப்புரம் வந்து ஒரு நீங்கள் வட மாவட்டம் பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் இருக்கிற சாதி அமைப்பும் வட மாவட்டத்தில் இருக்கிற சாதி அமைப்பும் டோட்டலாக வேறு. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை கட்டமைக்கிறதுக்கு எனக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் வந்து வட தமிழகத்தில் இருக்குது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் விழுப்புரம் மாவட்டம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இஷ்யூ நடந்தப்போ நான் அதை உள்ளூரில் அங்கே எனக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த உள்ளூரில் நடக்கிற அரசியல் நிலவரம் எனக்கு தெரியுன்றதுனால நான் என்ன பண்ணேன், உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் நிதானமாக கவனித்தேன். அப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அந்த மேல்பாதின்றது வந்து எனக்கு ஒரு கருவாக பயன்பட்டதே ஒழிய உண்மையில் வந்து இந்த டெம்பிள் என்ட்ரி தான் அந்த மக்களுடைய பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க பேசுகிறப்ப நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலுக்கு உள்ளே போனால் எனக்கு வந்து பவர் கிடைக்கும், அந்த சாமியினுடைய எனக்கு அனுகிரகம் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு சொத்து வரேன், என் பிள்ளைங்களுக்கு படிப்பு வரும், இந்த சாமியால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்காம போயிடுச்சேன்னு அந்த மக்கள் யாருமே சொல்லலை. நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், நாங்கள் போவோம். அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. அதை தாண்டி அந்த மக்களுக்கு வந்து அந்த கோயில் உள்ளே போகிறத பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பதிவு செய்யணும்னு நினச்சேன். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் இப்போ நம்ம சாதியினுடைய தோற்றம் வந்து ஆய்வாளர்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கருத்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இனி அம்பேத்கர் ஒரு ஒன்று சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பிற்கால வந்த ஆய்வாளர்கள் சாதியினுடைய தோற்றம் கொடுத்து சொல்கிறாங்க. அரசியல் உரையாடல்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய சில நரேஷனை கட்டமைத்து இப்படித்தான் சாதி வந்தது, இவங்களால் தான் பரப்பப்பட்டதுன்னு அப்படின்னு நம்ம ஒன்று நம்புகிறோம். ஆனால் உறுதியாக சாதி எங்கேருந்து உருவாகி வந்தது, அதனுடைய வளர்ச்சி எப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தேரி. அது ஒரு சிங்கிள் விஷயத்தை, ஒரு சிங்கிள் இன்சிடெண்ட்டை, ஒரு நபரை மையப்படுத்தி சாதி இங்கே வளரலை. சாதி நிறைய காரணங்களால் வளர்ந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால்
இப்போ கடந்த ஒரு 50-60 வருட அரசியல் வரலாற்றில் சாதி ஒரு மிக முக்கியமான கூர்மையான இடத்த வந்து அடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, எந்த அரசு ஸ்டேட் வந்து எந்த கேஸ்ட்டுக்கு வந்து சாதகமாக இருக்கோ அந்த கேஸ்டினுடைய வயலன்ஸ் இங்கே குறையிறதே இல்லை. அப்போது இந்த ஸ்டேட் அண்ட் கேஸ்ட் வயலன்ஸை பற்றி பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு இந்த மேல்பாதி எனக்கு ஒரு அந்த இந்த சித்திரத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு மேல்பாதி வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் எனக்கு தோணுச்சு. திரும்ப உடனே இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறப்பவே சேலத்தில் ஒரு கோயில் பிரச்சனை வந்தது. உடனே திரும்ப அங்கே கேமரா தூக்கிட்டு போகிறது என்னுடைய வேலை கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பார்த்த இந்த நரேஷனை நான் ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்யணும்னு நினச்சேன். அது மாதிரி நான் ஏதோ யதார்த்தமாக டக்குட்டு கேமரா தூக்கிட்டு போய் நான் எடுத்த படம் தான் மேல்பாதி. எனக்கு எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்து காட்டினோம்னா கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கோ இதை அங்கீகரிக்கிறதுக்கோ கண்டிப்பாக வந்து இயக்குனர் பா ரஞ்சித் ஒத்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்கிட்ட நான் சொல்லாமல் தான் நான் போனேன். அந்த வகையில் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம நீலம் புக்ஸில் நம்ம அதை வந்து பண்ணி அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். அப்போது நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக உடனே போயிட்டு உடனே போனப்போ அப்போ எனக்கு கூட இருக்கிற தம்பிகள் தான் எனக்கு வந்து யாருமே வந்து யாரும் ஒரு ரூபாய் யாரும் இது வாங்கலை. நாங்கள் பாட்டு போனோம், கேமரா தூக்கிட்டு போனோம், ஷூட் பண்ணிட்டோம். அந்த வன்னியர் பகுதிக்குள்ளே உடலை, ஏன்னா ஜெர்மனியில் கூட ஒரு பையன் அந்த கான்ஃபரன்ஸில் கேட்டான், நீங்கள் அந்த வன்னியர் தரப்பு ஆட்களில் நீங்கள் நிறைய பேரை பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ரியில் உங்களுடைய பார்வை மாறி இருக்குமோ அப்படின்னு என்கிட்ட அவன் கேட்டான். அப்போ அவங்ககிட்ட சொன்னது அதான் ஒன்றே ஒன்று தான், அந்த வன்னியர்களை பேச விட்டுருந்தா எனக்கு இவ்வளோ வேலை இருந்திருக்காது, அவங்களே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, அது இன்னும் ஈஸியாக கன்வே ஆயிருக்கும். பட் ஆனால் போலீஸ் என்ன உள்ள உடலை வன்னியர் பகுதிகளுக்குள்ளே, அதனால் எனக்கு கிடைச்ச மினிமம் சோர்ஸஸை வச்சு நான் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணேன். இந்த டாக்குமெண்ட்ரி உருவாகிறதுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்த இயக்குனர் பா ரஞ்சித், நீலம் சோஷியல், நீலம் பப்ளிகேஷன்ஸ், நம்ம கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். How much of this is a purely law and order problem, lack of CCTV cameras, lack of immediate repercussion to whatever it is that you're doing? In the moon vandachinale, like in the cities, nobody dares to commit a crime only because they cannot get away. There is monitoring, police will ensure that something happens. And the CCTV cameras capture, and everybody has a phone these days, and you immediately go on the social media. இதெல்லாம் இல்லாததுதான் காரணமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு continuing இது. Will this safe environment solve the problem? See, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்த்த ராத்திரியில் யாருக்குமே தெரியாமல் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு அடுத்த நாள் காலையில் கண்டுபிடிச்சி அதனுடைய ஆதாரத்தை தேடி போகிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ அந்த குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு நாங்கள் தலித்துகளை கோயிலுக்குள்ளே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போராட்டம் பார்த்தீங்களா, அது எல்லாமே தந்தி புதிய தலைமுறையில் வந்தது தான். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு சிசிடிவியில் என்ன புதுசாக உங்களுக்கு கிடச்சிருப்போது? அவங்க வெளிப்படையாக பிரகடனம் 1000 கேமராவுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அதை விட என்ன பெரிய ஒரு வயலன்ஸ் உங்களுக்கு யாரும் இல்லாத சமயத்தில் சிசிடிவி இல்லாத இடத்துல நடந்துறப்போகுது? ஸோ அது கிடையாது இந்த இஷ்யூ. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து எவ்வளோ நீங்கள் 2000 சிசிடிவி வச்சாலும் அவங்களுடைய நிலைப்பாடு மாடப்போகிறது கிடையாது. ஏன்னா மைக்கில் சொல்கிறாங்களே, நாங்கள் விட மாட்டோம், வந்தால் வெட்டுவோம், வந்தால் குத்துவோம்னு சொல்கிறாங்களே, அதை விட உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எந்த வகையில் இதுக்கு தீர்வாக இருக்க போகுது? அந்த மக்கள் சொல்கிறாங்களா இல்லை சொல்ல வைக்கப்படுறாங்களா? ரெண்டுமே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து விளைச்சிட முடியாது. ஆக்சுவலாக அது முளைச்சி வர்றதுக்கான விஷயம் வந்து அங்கே ஏற்கனவே ஒன்று இருக்கணும், அப்போ தான் அது வந்து வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து கேஸ்ட் பற்றியான இப்படி ஒரு தேரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சாதின்றது வந்து எங்கேருந்தோ புதுசாக ஒருத்த நம்ம எல்லாம் ஒன்றா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு விக்ரமன் படத்தில் இருந்த மாதிரி எல்லோரும் கட்டி பிடிச்சி நம்ம சந்தோஷமாக இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை பிரிச்சிடல. சாதி வேறு ஏதோ ரூபத்தில் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து உடைமை சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது வந்து நமக்குள்ளே இருக்கிற தொழில் சம்மந்தமாக இருக்கலாம். இது மாதிரியான பிளவுகள் இங்கே ஏற்கனவே இருக்குது. அந்த பிளவுகள் இதனால தான் இருக்குதுன்னு அதுக்கு வேறு ஒரு கற்பிதம் நமக்கு சொல்கிறோம், அல்லது வேறு ஒரு உண்மையை சொல்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கான கூறு வந்து இந்த சமூகத்தில் ஆல்ரெடி இருக்குது. அது அரசியலாக்கப்படுகிறது, அது கூர்மையாக்கப்படுகிறது. அது அரசியலாக்கப்படுகின்றது இடத்த விட்டுட்டு அது கூர்மையாக்கப்படுகிறதுன்றது தான் இந்த டாக்குமெண்ட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இது வந்து பொலிட்டிக்கலாக இது வந்து திரட்டு, சாதி திரட்டு தான். இப்போ இந்த இப்போது இந்த அரசியல்வாதிகள் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சோஷியலாக இது சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா இலைமறைக்காயாக இந்த விஷயம் நிறையா செஞ்சுருக்க முடியும். இப்போது இந்த மேல்பாதி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மிஷினரி 1000-1500 போலீஸ் ஒரே ஒரு பையன் அந்த கோயிலுக்குள்ளே போகிறான்.
நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக முரண் பாருங்கள். ஒரே ஒரு பையன், 22 வயசு பையன் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறான். அந்த பையனை வந்து அந்த 1500 போலீஸு உள்ளே கொண்டு போக முடியல. ஆனால் அந்த 1500 போலீஸு அந்த பையன்தான் கோயிலுக்கு போக முடியல, அவன் உள்ளே போய் முரண் பிடிக்கிறான், இவங்களும் முரண் பிடிக்கிறான், இவனும் கோயிலை மூடுன்ட்டு ஒரு 1500 போலீஸ் வந்து அந்த கோயில் மூடி இருக்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுக்குது. அப்போது இது ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட வலிமையாக இருக்கிறதுனால அது அரசியல் மயமாக்கப்படுது. அந்த அரசியல் மயக்கப்படுறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து அது வந்து கூர்மையாக்கப்படுது. இவ்வளவு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு முன்னாலவே இங்கே அப்படி இருக்குன்றது நீங்கள் கவர்மெண்ட் பாடிக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிங்க, அது தெரியும். அப்போது நான் அது தான் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். தனியாக இருக்குது, காலனி தனியாக இருக்குது, ஊர் தனியாக இருக்குது, தொடக்கப்பள்ளியிலேருந்து ரேஷன் கார்டிலேருந்து எல்லா கவர்மெண்ட்டு உத்தியோகங்களும் ஆஃபீஸும் வந்து அந்த வன்னியர்கள் இருக்கிற பகுதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் தளர்வு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா தலித்து பகுதிக்குள்ளே ரேஷன் கார்டு, இப்போ ரேஷன் நீங்கள் நல்லா பார்த்துங்க, வசதி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட சக்கரை வாங்குறதுக்காவது போவாங்க. மினிமம் ஏன்னா சக்கரை விலை அதிகம், ரேஷனில் வேறு எந்த பொருளையும் வாங்கலாம், சக்கரை வாங்குறதுக்காக போவாங்க. அப்போ நீ அவன் வரானோ இல்லையா, நீ ரேஷன் கடை நீ தலித்து காலநிலை வை, அவன் போவான் காலகாலம், அவனுக்கு அவனை சார்ந்து அவன் வருகிறப்ப அங்கே ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக்க முடியும். நீ திரும்ப திரும்ப சாதி இந்த பகுதியிலே எல்லாத்தையும் வச்சுட்டு தலித்து இவன் இவனை தேடி வரதில் பிரச்சனை இல்லை, இவன் அங்கே போ அங்கே தேடி போகிறதுல பிரச்சனை இருக்குன்ற இந்த சோஷியல் ஸ்டிக்மாவை வந்து நீங்கள் வந்து அதை தக்க வைக்கிறப்போ இந்த மக்கள்கிட்ட இயல்பாக இந்த சாதி கூர்மை இருக்குதுன்னு செய்யும். இதை இதை தளர்த்துறதுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இது வந்து அரசியல் மயப்படுத்தப்படுது, அதை வந்து மக்கள்கிட்ட எளிமையாக இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைகளை வந்து அறுவடை பண்ணுறாங்கன்றதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். சார், பாதிப்பு வந்து அடித்தடி மக்களுக்கு தான் எப்போவுமே. இப்போ நம்ம இங்கெல்லாம் கலந்துருக்குறோம், நமக்குள்ளே வந்து என்ன ஜாதி என்ன மத அதெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு இடத்துல போய் அடையாளப்படுத்துகிற இடத்துல நம்மளை வச்சுருக்காங்க. கிராமங்களில் இதை பொருளாதாரமாக வளர்ச்சி அடையாமல் இந்த மாதிரி தூண்டுதல்களை ஏற்படுத்தி வச்சுட்டு அவங்க வந்து அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு இனத்துலேருந்து முன்னிலை போய் அவங்க ஒரு ரேஞ்சு அடைஞ்சிட்டு சும்மாங்காடி ஒரு ட்ரமாட்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் மாறும்போது தானே இது மாறும். இப்போ மயிலத்தில் போகலான்றாங்க இல்லைங்களா, திருப்பதியில் இல்லை பிரதர், இப்போ மயிலத்தில் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசில் வச்சு பெரிய மனசு பண்ணி அவங்கள மயிலத்தில் எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்தால் தான் மயிலத்துக்கு வருமானம். இவ்வளோ பெரிய மக்கள் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு மாவட்டத்தில் 40% இருக்கக்கூடிய மக்களை வரவானு சொல்லிட்டு அப்புறம் எந்த வருமானத்தில் உண்டியல் ரொம்ப ஒன்று இருக்குல்ல, வரவே அது அது கிடையாது. காரணம் அங்கே இருக்கிற நெகிழ்வுத்தன்மைன்றது வேற. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு போ நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் மறுக்கலை. அந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்குது, அது வந்து ஆதிக்க சக்திகள் வந்து அதை பயன்படுத்தப்படுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம இப்படி சொல்கிறது வந்து தவறு செய்கிறவனுக்கு அவன் செய்கிறது தவறு இல்லை, அவன் என்ன சென்ஸ்ல தான் செய்கிறான், அவன் அப்படி தானே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, ஒரு பையன் வந்து அவங்க தங்கிச்சு போட்ட படார் படார் அடிக்கிறான் அப்படின்னா, ஏன்டி அவன் ஆம்பளை பையன், அவன் அடிச்சா கொஞ்சம் தாங்கி பண்ணான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவன் அப்படி தானே செய்வான், கொஞ்சம் நீ தான் பொறுத்து பண்ணான்னு சொல்கிறன்றது எவ்வளோ பெரிய வன்முறையோ அதே தான் இங்கே. அது வந்து நம்ம சொல்கிறது வந்து அவங்கள வந்து இன்னசென்ட்டாக மாற்றிடக்கூடாது. இந்த ஆதிக்க சக்திகள் வந்து அதை கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கிரைம் பண்ணுறான்ல, அதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டைமில் போயிட்டு அதை சொல்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. நீங்கள் ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே போயிட்டு அவங்க அப்படி செய்யலை, சொல்லி கொடுக்கப்பட்டதால தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லப்போ அவன்னா நான் மறைமுகமாக நம்ம அவனை தப்ப வைக்கிறோம். அவன் முதல்ல அந்த கில்ட்டை ஃபீல் பண்ணணும், அவன் அதை மாறணும், அப்போ தான் அவனுடைய தலைமுறை மாறும். நம்ம அவங்ககிட்ட போய் இதனால தான் நீ செஞ்சு நம்ம போய் முந்திக்கிட்டு போய் சொன்னோம்னா அவன் ஒரு காலம் மாறவே மாட்டான். ஏன்னா இது 3 முறை நடந்திருக்கு அதே ஊரில், 10 வருஷத்துக்கு 1 முறை இல்லை. அதுதானே சொல்கிறேன், எனக்கு இந்த இஷ்யூ ஒரு இஷ்யூ தான், இது 100 இஷ்யூ இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, 10 வருஷத்துக்கு 1 முறை இது நடந்துகிட்டே இருக்குது அதே ஊரில். அது நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணாமல் எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்ருக்குது இது இல்லைங்களா. இது காரணம் வந்து அரசியல் அமைப்பு தான், அரசியல் அமைப்பு அதை வந்து சாதகமாக்கிக்கிறாங்க சமூகத்தில் நிலவுறத. அதுக்காக நம்ம சாதாரணமாக அரசியலமைப்பு தான் அதை ஆட்டுவிக்குதுன்னு நம்ம சமூகத்து மேலே நம்ம சமூகத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு சில விஷயம் இருக்குது, அதை சொல்லாமல் விட்டுடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, நன்றி. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். சார், இப்போ இந்த அடக்குமுறைக்கும் வன்முறையும் மோஸ்ட்லி முன் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவும் சுய ஒழுக்கத்தை மீறனால தான், ஒரு பகுத்தறி யூஸ் பண்ணாமல் இருக்கனால தான். அப்படி எஜுகேஷன் தான் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கணும் ஒரு இருக்கல ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி கல்வி சொல்லி கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்லேயே, அதாவது சென்னையில் எப்படின்னு தெரில, சென்னை வாட்டி வெளியே போனாலே அவங்க வந்து ஆள் பார்த்து தான் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டும் சரி இதுவும் சரி. ஸோ எஜுகேஷன் தான் அதை அந்த உடச்சி வெளியே கொண்டு வர இடத்துலையே இங்கே இன்னும் புஷ் பண்ண போகிறாங்கன்னா இதுக்கான கீ இதோடதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்குறீங்க?
நான் அது ஆக்சுவலாக அதில் ஒரு இந்த டாக்குமெண்ட்லேயே அது ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு, நான் அது வேணான்னு எடுத்துட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ரி 45-44 seconds தான் கட் பண்ணியிருக்கோம், 44 நிமிஷம் ஐ மீன் 44 நிமிஷம் தான் கட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த சந்தோஷ்னு ஒரு பையன் பேசுகிறான்ல ஆக்சுவலாக, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. அவங்க கூட காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இந்த இஷ்யூ நடந்ததில் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன்னு விட்டுச்சான், அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸான். அந்த பொண்ணு வந்து 1 year பொண்ணு. ஸோ எஜுகேஷன் வந்து நம்ம ஊரில் எஜுகேஷன் எதை ப்ரீச் பண்ணுது, எதை சொல்லி கொடுக்குதுன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம திரும்ப திரும்ப வந்து தலித்துகள்கிட்ட தான் வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறோம், அம்பேத்கர் காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் கல்வி ஒன்று தான் தலித்துகளுக்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறோம். நான் ஒரு இடத்துல இதை சொல்லியிருக்கேன், இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன். அம்பேத்கர் என்னை பார்த்து கல்வி ஒன்று தான் உனக்கு தீர்வு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்குது. ஆதிக்க வகுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் கல்வி ஒன்று தான் உனக்கு தீர்வு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய, அது வந்து இந்த சமூகத்துக்கு அவமானம். நான் படிக்கல, எனக்கு படிப்பேரில், நான் ஒரு பொட்டிக்கடை வச்சேன், அந்த பொட்டிக்கடை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கேன் என் ஊரில். ஏன் நான் பொட்டிக்கடை வைக்கக்கூடாதா? நான் ஒரு மளிகடை வச்சு போயிட்டு போகிறேன், அது படிப்பு 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 தீர்வுனா எனக்கு படிப்பு 12வதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நான் எனக்கு என்ன சமூகத்தில் வாழறதுக்கு நான் தகுதியே இல்லையா? அப்படி கிடையாது. எஜுகேஷன்ன்றது வந்து வெறும் நம்மளுடைய பொருள் ஈட்டலுக்கு மட்டுமே கிடையாது, சமூக ரீதியான எஜுகேஷனும் சேர்ந்து தான் எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமான்றது ரொம்ப முக்கியம். இந்த சொசைட்டினுடைய நிலைமை, இந்த அவலம் இப்படி தான் இருக்குது. இவங்களுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு முழிக்காத, குறைஞ்சபட்சம் எஜுகேஷனை உன்னை வந்து இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு வேறு இடத்துல தூக்கிட்டு போயிடுன்றதுக்காக தான் நம்ம எஜுகேஷனை சொல்கிறோமே தவிர எஜுகேஷன் தீர்வு கிடையாது, எஜுகேஷன் மட்டுமே தீர்வு கிடையாது. லாஸ்ட் க்வெஸ்சன், அண்ணா ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கடைசியாக வந்து அந்த ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தை வந்து ஏன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதா அப்படின்னு வந்து அந்த சின்ன குழந்தை வந்து அவங்க பெரியங்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இது எப்படி வந்து சொல்லி புரி வைக்கிற மாதிரி இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஏன்னா இது வந்து ஜாதின்றதே ஒரு ஒரு அருவறுப்பானது தான், அதை வந்து அவங்க எப்படி சொல்லி புரி வைக்கிறதுன்றது. இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான், நாங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கோம், இங்கே நாங்கள் ரெவல்யூஷனாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு செஞ்சுருந்தார். ஆக்சுவலி அதுவாக தான் அந்த குழந்தை வந்து சொல்லியிருந்துச்சு, இங்கே நம்ம எல்லாமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே தவிர ஃப்ரீடமாக யாரும் கிடையாது, ரெவல்யூஷனாக யாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அந்த ரெண்டு பேரும் இவங்களும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் யாருனா வெட்டினாலோ அடித்தாலோ இது பண்ணாலோ நாங்கள் வந்து அதுக்கு பயப்பட மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏதோ ஒரு தலித் மாணவனோ இல்லை ஒரு அம்பேத்கர் படித்த மாணவனாவோ நான் இருக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்து இப்போ புத்தகத்திலே முதல் தொடக்க தீண்டாமை ஒரு பாவச்சா இல்லை, இந்த மாதிரி வந்து நான் அந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு வந்து அம்பேத்கர் படித்ததுனாலேயோ இல்லை வந்து சமூகத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட ஈக்குவாலிட்டி படித்ததுனாலோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் வந்து ஒரு ஊரில் ஒரு என்ன சொல்கிறது, உயர்ந்த சாதின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த வேறு மாதிரி ஏன் டீச் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து அம்பேத்கர் சொல்லிக் கொடுக்குறது? ஏன்னா இப்போ வந்து வன்னிய சமூகத்தில் வந்து அந்த 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 அதில் வந்து அந்த மக்களை வந்து முன்னிறுத்த தலைவர்களே வந்து அம்பேத்கர் ஐடியாலஜி அவங்களுடைய புகைப்படங்களையும் அவங்களுடைய இதை தான் முன்னிறுத்தி தான் வந்து அந்த கட்சியை தொடங்குறாங்க. அப்போ வந்து ஏன் வந்து அவங்கள அம்பேத்கரை வந்து படிக்கணும்னு சொல்லலை? இப்போ குறிப்பிட்ட இது ராமதாஸ் அவர் இருக்காருங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே அம்பேத்கர் இவங்க முக்கியமான தலைவர்களை தான் முன்னிறுத்தி வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஆரம்பிக்கும் போது ஏன் இவங்க வந்து அம்பேத்கரை படிக்கணும்? ஏன்னா இன்றைக்கி நான் அரக்கோணம் தான், என்னுடைய இதில் அரக்கோணத்தில் வந்து அந்த சுற்றி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்பேத்கருடைய சிலைகளை வந்து ராமதாஸ் ஐயா வந்து திறந்திருக்காரு. நான் அதை தப்புன்னு சொல்லலை, ஏன்னா ஏன் அவங்கள வந்து அந்த சமூகத்தில் படிக்கணும்னு ஏன் வந்து சொல்லலை? அம்பேத்கரை படிக்கணும், ஏன் வந்து அதை முன்னிறுத்தலை? சிலைகள் திறந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் அவர் படிக்கணும்னு வந்து அந்த விஷயத்த முன்னிறுத்தலைன்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. இல்லை எனக்கு இது என்ன எப்படி பதில் சொல்கிறதுன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. இது என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்களை வச்சுட்டு கேள்வி கேட்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா ஒரு சிம்பிளாக எளிமையாக நான் புரிஞ்சுட்டு ஒன்னேன்னு சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட் இண்டஸ்டினுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய உரையாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நீங்கள் ஒரு பாவனை பண்ணி அந்த இடத்துல சமூக நீதி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏறாது. நீங்கள் நடந்து காட்டணும், லிட்ரலி நீங்கள் நடந்து காட்டணும், அது உங்களுக்குள்ளே ஊறி இருக்கணும் சமூக நீதின்றது. நீங்கள் வெறும் அரசியல் பிரகடனமாக சொல்லி ஒரு குழந்தை, எந்த குழந்தையும் அரசியல் பிரகடனத்தால் மாற்றவே முடியாது. என் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே பாபா சாஹேப் எங்கள் அப்பா கூட எனக்கு அது மாதிரி சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. அவர் ஒரு காங்கிரஸ்காரர், நான் வேறு ஒரு சூழ்நிலையில் வரந்தேன். இப்போ என் குழந்தைங்க வந்து பாபா சாஹேப்னா அம்பேத்கர் இப்படி சொல்லுது, வெறும் அப்படி சொல்லியிருந்தனாலே அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள்
சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றதும் சமூக நீதின்றதும் உங்களுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் முழுசாக உங்களுக்கு புரிஞ்சு இருந்தால் தான் ஓரளவுக்கு உங்களை மாதிரியே பிரதி எடுத்து அந்த குழந்தைகள் வளரும். அதையும் மீறி அந்த குழந்தைங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறப்போ வேறு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தான். நீங்கள் ஒரு அரசியல் வகுப்பு வந்து எடுத்துறதுனால, அரசியல் வகுப்பு ரொம்ப முக்கியம், நான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் இதில் டே டு லைஃப் பிரச்சனை இது. ஆக்சுவலாக சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதின்றது உங்களுடைய நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறணும். அது வந்து ஒரு பிரகடனமாகவோ ஒரு ஒரு கோட்பாட்டு ரீதியான இதுவாகவோ அப்படின்னு தான் மாறாதுன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக தேங்க்ஸ். நன்றி. கடைசி கொஸ்டின் சார், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டடிவாக பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு டயரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஃபுல்லாகவே அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஆனால் மீடியான்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்குது. ஸோ அது மூலமாக தான் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமே. ஸோ இப்போ மீடியா வந்து நீங்கள் ஒரு டயரிங் ப்ராசஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கரெக்ட் தான். ஏன்னா எத்தனை ஹேஷ்டாக்ஸ் போடுறோம், எத்தனை ஸ்டோரி ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம், இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம எப்படி இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரலாம்? இப்போ மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்குது. இதை தவிர்த்து நம்ம நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உரிமைக்காக நம்ம போராடும் போது வேற என்ன பண்ணி சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும்? உங்களோட பார்வையில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வை என்னன்னா, இது ஒரு கரடுமுரடான ஒரு கருத்தாக கூட இருக்கும், பட் ஆனால் அதை நான் சொல்றதுல என்றைக்குமே நான் தயங்குனதில்லை. எனக்கு என்னன்னா, இந்த சமூகம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாறி வந்து எல்லாரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும், அது நடக்கணுன்றது என்னோட எண்ணம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து தான். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமா சில விஷயங்கள் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எனக்கு தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய சிவில் ரைட்ஸ், இதுக்கு எந்தெந்த தளத்தெல்லாம் வேலை செய்ய முடியுமோ, அவங்கள எப்படி முன்னேற்றுமோ, அது மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க மாறுவாங்க, அதுக்கப்புறம் என் சமூகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்டான நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. தலித் மக்களுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் இங்கே வந்து அவங்களுடைய மூணு வகையிலையும் அவங்க முன்னேறணும், பொருளாதார ரீதியாக முன்னேறணும், சமூக ரீதியாக முன்னேறணும், அரசியல் ரீதியாக முன்னேறணும். இது மூணும் முக்கியம். இதை நான் சொன்னதில்ல, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியலை மட்டுமே கொடுத்து பொருளாதாரம் இல்லாமல்னால ஒரு தேக்க நிலை. இப்போ சமூக ரீதியான அங்கீகாரம், சோஷியல் கேபிட்டல் அப்படின்றது சாதியினுடைய மூலதனம்ன்றது இந்தியாவில் வந்து சாதி தான். இந்தியாவினுடைய மூலதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சாதி தான். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு பொட்டிக்கடை வைக்க முடியல, அந்த ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து நீங்கள் வச்சிடலாம். சவுத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும், சவுத்தில் இருக்கிற எத்தனையோ தலிச்சு நாடாருன்னு போய் சொல்லிட்டு இங்கே கடை வச்சுட்டு இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. அது விஷயம் இல்லை, யாருக்குமே சாதி கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் நூறு வருஷத்துக்கு மேலே இங்கேருந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களோட சாதி என்னென்னு தெரியாது, தெரிஞ்சால் கூட சொல்லி அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இது நீங்கள் இது வெளியில் நீங்கள் தப்பிச்சிடலாம். இப்போ ஒரு உள்ளூரில் வந்து இப்போ உங்கள் உள்ளூரில் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். அப்போது அங்கே நீங்கள் ஒரு பொட்டிக்கடை வைக்கிறப்போ உங்கள் கடைக்கு எல்லாருமே வரமாட்டான். அது எங்கிறது நடக்குதுனாக்கா சாதி தான் அங்கே மூலதனமாக இருக்குது. பொருளாதாரமும் சாதியை மையப்படுத்தி தான் நம்ம ஊரில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது மாறணும்னா நான் சொன்ன அந்த மூணுமே ஒரு சேர நடக்கணும். அது நடக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இலக்கு சொல்லிட்டு அது நடந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு அவங்களுக்கு கொடுக்கறது வந்து தலித்துகளுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். நான் டே டு டே தினசரி அது என்ன பிரச்சனையோ அதை அக்னாலேஜ் பண்ணி அதை நேர்மையாக பண்ணி கல்ச்சுரல் ரீதியாக எல்லாருமே சேர்ந்து வேறு சில விஷயங்களை ஒரு ஒட்டுமொத்த கூட்டு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற ஒரு விஷயமா அது இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே பெரும்பாலும் வந்து ஒரே ஒரு லாஸ்ட் விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே லைலா காலேஜில் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்காக நான் போயிருந்தேன். காந்தி அம்பேத்கர் அரசியலுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு பற்றி பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அப்போது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கெசட்டட் ஆஃபீஸர், அவர் கிட்டத்தட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், ஒரு ரேங்கில் பாஸ் ஆகி கவர்மெண்ட்டில் வேலைக்கு செஞ்சிருந்தார். அப்போது நான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அவர் தான் சொல்லப்போனால் இப்போ தான் எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அவரால் தான் அந்த கட்டுரை எழுதினேன். அவருக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை சொல்லி அங்கே தலித்துகள் எப்படிலாம் பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுறாங்க அப்படின்னு நான் ஒரு பேச்சு கொடுத்தேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்தீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த கடை நாடார் கடை, இந்த கடை வந்து முதலியார் கடைன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ உங்ககிட்ட சாதி இருக்குதுன்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? படித்தவரே அப்படி கேட்குறாரு. உள்ளூரில் அந்த ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்கும் யார் யார் என்னென்ன சாதினு 1000 பேருக்கும் தெரியும். சென்னை மாதிரி இது நின்று கவனிக்கிறதுக்கான இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு சாதிங்க ஒழிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சாதியை பார்க்கறதுக்கான நேரம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவனுக்கு இல்லை, ஆனால் கிராமத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன ஓய்வு கிடைக்குது. அதனால தான் வந்து இங்கே இந்த கொரோனா டைமில் இங்கேருந்து போய் ஃபஸ்ட்டு 2020 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்,
2020 இங்கேருந்து கொரோனா டைமில் ஊருக்கு போனாங்களே, அப்போ கேஸ் அட்ராசிட்டிஸ் அதிகமாச்சு, யாராவது நியூஸில் இதை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஏன்னா இங்கேருந்து ஊருக்கு போயிட்டான், லாக்டவுனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாதி தூக்கி வச்சுக்கிட்டான். அந்த லாக்டவுன் டைமில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்போது ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் நிதானமான டைம் கிடைக்குதோ அவனுக்கு அங்கே சாதி தான் வந்து முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து சாதி ஒரு மிக முக்கியமான மூலதனமாக இருக்கிறப்போ அதை முடக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா தளங்கள்லையும் ஒர்க் பண்ணணும். குறிப்பாக வந்து இது எந்த வகையில் இந்த ப்ராக்ரஸ் மாறி வருதுன்றத விட தலித்துகள் அதிக அளவில் முன்னேற்றப்படணுன்றது என்னுடைய கருத்து. தேங்க்ஸ். நன்றி. தற்போது மேல்பாதி ஆவணப்படத்தின் இயக்குனர் எழுத்தாளர் வாசுகி பாசர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க, சமீபத்தில் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று பார்வையாளர்களை உணர்வு ரீதியாக கவர்ந்த ஜே பேபி படத்தின் இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்.